தமிழகத்திலிருந்து பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய தேசிய நெஞ்சங்களும் பாராளுமன்ற உறுப்பினரும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய அனைத்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கும் அதன் கூட்டணி கட்சிகளில் உள்ள மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். டாக்டர் விபி ராமையா, இந்திய தேசிய காங்கிரஸ் கமிட்டி, எஸ்சி எஸ்டி பிரிவு பொதுச்செயலாளர் மற்றும் மகாராஷ்டிரா மாநில காங்கிரஸ் கமிட்டி குடிசை பிரிவு சார்பாக, இதை ஏன் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டு அனைத்து நெஞ்சங்களுக்கும் தெரிவிப்பது என்றால், இன்று மத்திய அரசு என்னுடைய மூலமாகவே ஊரடங்கு என்று அறிவிக்கப்பட்டு இந்த நாட்டில் இப்பொழுது வாக்காளர்களும் வாக்களித்தவரும் பொதுமக்களாகிய அனைவரும் பசியும் பட்டினியுமாக 55 நாள் கடந்து இன்று வந்து கொண்டிருக்கும் வேளையில், அனைத்து பொதுமக்களும் பசி பட்டினியால் இறக்கும் அளவுக்கு வந்துவிட்டார்கள். ஆகையினால் பாராளுமன்றத்தினுடைய இந்த திட்டத்தின் மூலமாகவே மக்களுக்கு சேர வேண்டியதை இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் தளபதி ராகுல் காந்தியும் அன்னை சோனியா காந்தியும் ஏற்கனவே அறிவித்து கூட இன்றும் ஒவ்வொரு பொதுமக்கள் கைக்கு, அதாவது ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களும் இப்பொழுது ரேஷன் கார்டு அல்லாதவர்களுக்கும் உடனடியாக நிர்வாணம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை இன்னும் பாரத பிரதமர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு இந்த அரசு செய்கிறது வந்து பார்க்கின்ற பொழுது மிகவும் மக்கள் இறப்பும் நிலைதான் வந்து கொண்டிருக்கிறது. ஆகையினால் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அனைவர்களும் ஒன்று சேர்ந்து ஒரு அறிவிக்கை கொடுத்து, இப்பொழுது அறிவித்த 2,00,000 கோடி இன் கூட பொதுமக்கள் கையில் போய் பணம் சேர வேண்டிய திட்டமே இன்னும் இல்லை. அதை தான் அண்ணல் ராகுல் காந்தி தளபதி அவர்கள் சொன்னார்கள். இன்றைய நிலைமைக்கு அவர்கள் கையில் போய் பணம் சேர வேண்டும். இதை உடனடியாக தாங்கள் அனைவரும் மாண்புமிகு மேதைக்கு ஜனாதிபதி அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டு, நான் நினைக்கின்றேன் இந்த பிரதமரை மக்கள் சார்பாக ஒரு தண்டனை கொடுக்க முன்வர வேண்டும் நிலை இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. பொதுமக்களுக்காகத்தான் பிரதமர், ஆனால் பொதுமக்களை அறவே, அதாவது உயிரை இழக்கும் அளவுக்கு பிரதமர் இடத்திலே அதிகாரம் கொடுக்கவில்லை என்பதையும் நான் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியிலும் மற்றும் மும்பை வாழ் மகாராஷ்டிரா வாழ் தமிழர்கள் சார்பாகவும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஆகையினால் தயவு கூர்ந்து தாங்கள் கூடும் ஒவ்வொருவருக்கும் அவர் கையில் கொடுத்த 1 கோடி ரூபாய் அது தவறு என்று நான் சொல்கின்றேன். ஆகையினால் அடுத்து தமிழகத்திலேயே சேலம் மாவட்டத்திலே பட்டு தொழில் நெசவாளர்கள் வெறும் அகதிப்பட்ட செய்திகள் சன் நியூஸிலே காட்டுகிறார்கள். அவர்களுக்கும் அன்னை சோனியா காந்தியின் அறிவித்ததுபடி 7,500 ரூபாய் அவருக்கு கட்டாயம் தமிழக அரசு வழங்க முன்வர வேண்டும். இன்னும் ஏகப்பட்ட இந்த கம்பன் புயலால் பாதிப்பு வருகிறது. அதை உடனடியாக தாங்கள் இருந்து, உங்களுக்கு ஏற்கனவே லேப்டாப்பு எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள், தொகுதி வரியாக தாங்கள் தயார் பண்ணி தாங்கள் தான் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்து பக்கத்தில் இருக்கின்ற பாண்டிச்சேரியும் நாம் பார்க்க வேண்டும். அதிலும் கடந்த நாளில் நேற்றைய தினம் மீனவர்கள் குடும்பம் 60 வீடுகளை கடல் அரிப்பு புயலால் அடித்து சென்று விட்டது. அவர்கள் கடல் தொழிலே தஞ்சமின்றி வாழ்கிறார்கள். வீடுகள் இருந்த 60 பேருக்கு உடனடியாக அந்த பகுதியில் மாற்று இடத்தை அரசு பாண்டிச்சேரி முதல்வரிடத்தில் தெரிவிக்க முன்வர வேண்டும் என்று
நான் மிக பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆகையினால் தாங்கள் இந்த நேரத்தில் கொரோனா என்பதை கணக்கில் கொண்டு அவர் சொல்லி வருகிறார், அவர் ஏன் சொல்லி வருகிறார் அதையும் நாம் கேட்க வேண்டிய நேரம். அவர் அதாவது பங்களாவில் இருந்து எந்த ஒரு கஷ்டமில்லாத இடத்திலிருந்து அவர் பணியாற்றுகிறார். ஏழை மக்களுடைய நிலை தாங்களுக்கு சென்று தெரியும். ஆகையினால் அனைத்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் தமிழர்களுக்கு நான் இந்த கோரிக்கையை வைக்கின்றேன், தயவு கூர்ந்து. மேலும் தமிழகத்திற்கு இந்த மாநில முதலமைச்சர் அவர்கள் இப்பொழுது நீங்கள் வர வேண்டாம் என்று சொல்லுகிறார், சொல்லுவதை நிறுத்திக்கொள்ள ஆவணம் செய்ய வேண்டுகோள் வையுங்கள். தமிழக முதல்வருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கிறது? கொரோனா நோய் என்பது ஒவ்வொரு மனிதருக்கும் காப்பாற்றப்பட வேண்டிய இந்த நேரம். ஆகையினால் அரசு இதில் செயலிழந்து விட்டது. ஆகையினால் கொரோனா நோயை கணக்கில் வைத்து இவர்கள் ஏதோ வேறு மாதிரி அரசியல் நடத்துகிறார்கள். அதற்கு அனைத்து முதல்வர்களும் உடந்தையாக இருக்கிறார்கள். இது மத வெறியா, இது ஜாதி வெறியா? ஆக கொரோனா என்பதை ஒரு சில சமுதாய மக்களையே வேலையை வாங்கிவிட்டு மற்ற சமுதாய மக்களை பாதுகாப்பாகவும் இன்னும் 25% மக்களுக்கு கொரோனா, அதாவது 75% மக்களுக்கு கொரோனாவுடைய நோய் தடுப்பு அதாவது பொருள்களை போய் சேரவில்லை. ஆக அவர்கள் எல்லாம் இன்னும் ஏழ்மையாகத்தான் இருக்கின்றார்கள். அவரை பற்றி இந்த அரசு கவலைப்படவில்லை. ஆகையினால் வெளியூரிலிருந்து வந்தவர்களும் உங்கள் தமிழ்நாட்டிலிருந்து சென்றவர்களும் அவரவர் ஊருக்கு செல்லக்கூடிய வழியை அன்னை சோனியாகாந்தி அவர்களும் மாநில தலைவர்கள் அவர்களும் ஆணித்தரமாக செயல்பட்டு இன்றைக்கு நாம் வெற்றி அடைந்து வருகின்றோம். தாங்களும் பார்லிமெண்ட் மெம்பர் என்ற முறையில் கட்டாயமாக அனைத்து மக்களையும் வாழ்வுதாரம் கொடுக்க முன்வர வேண்டும் என்று டாக்டர் வி.பி. ராமையா மிக பணிவன்போடு கேட்டுக்கொண்டு மும்பையிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.